ஏ டு இசட் தமிழ் உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் சேர்த்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். கசப்பு தன்மை இல்லாமல் மீன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கிலோ மீன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். முதல்ல மீன் குழம்பு வைக்க ஒரு 100 கிராம் பாவக்காய் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 to 12 பூண்டு பல் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 இஞ்சி துண்டு, தேவையான அளவு கொத்தமல்லி தழை, இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி எடுத்துக்கிட்டேன்னா, உருளைக்கிழங்கு தோல் நிக்கிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் உருவாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 10 to 12 பச்சை மிளவா 2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி தேவையான அளவு, ஜீரகம் தேவையான அளவு, மேங்கொண்டு மசாலா தேவைன்னா எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஜீரகம் சிறிதளவு எடுத்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி அளவு இதில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாதி அளவு பச்சை மிளவா, 2 கீந்த பச்சை மிளவா, பாதி அளவு பச்சை மிளவா எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சிறிதளவு சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு எண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு விட போகிறோம். கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு விட போகிறோம். மசாலா அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்து நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மீனில் மசாலா சேர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். சிறிதளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட போகிறோம். மீனை நல்லா வேக வச்சுட போகிறோம். மீன் இந்த மாதிரி நல்லா வேகணும். நல்லா மீன் வெந்துருச்சு. இதை மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடான கையோட வாசமாக இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு பிரியாணி இலை சேர்க்குறேன். பிரியாணி இலை சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நான் ஒரு பிரியாணி இலை சேர்க்குறேன். அடுத்ததாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தில் ஏற்கனவே பாதி அளவு சேர்த்துட்டோம். பாக்கி இருக்கிற வெங்காயத்தை இதை கூட சேர்த்து நல்லா பொன் உருவில் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொண்ணுறவில் வதங்கி வந்த கையோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 கீந்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதங்கி வர இடத்துல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் மீன் மசாலாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு வதக்க வதக்கிக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாவில் மசாலா சேர்கிற மாதிரி ஒரு நல்லா வதக்க வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுதையை சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்த கையோட எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவையும் எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிக்கணும். அதுக்கு முன்னே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பாவக்காய் உருளைக்கிழங்கோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி பாவக்காய் உருளைக்கிழங்க நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயிலேயே ஒரு 5 to 10 நிமிஷம் வதக்கினோம்னா உருளைக்கிழங்கும் பாவக்காயும் நல்லா வெந்து வந்துடும். பாவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. பாவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கிறதுனால அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பை சூடுபடுத்திக்கணும். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வர்ற டயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கணும்.
ஒவ்வொரு மீனை எடுத்து மீன் உடைய விட்டுறாமல் ஒவ்வொன்றும் எடுத்து சேர்த்துக்கணும். நம்ம மீன் வேக வச்ச இதில் உள்ள மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா சூடுபடுத்திக்கணும். சுவையான கசப்புத்தன்மை இல்லாத பாவக்காய் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், அதிக சுவையாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.